வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியின் குடியுரிமை குறித்து பிரியங்கா காந்தி விளக்கம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு மத்திய அரசு அளித்த அதிகாரத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொழிலதிபர் நெட் பாடியாவுக்கு 2 ஆண்டுகள் சிறை. இமயமலையின் அடிவாரத்தில் பனி மனிதரின் கால் தடத்தை பார்த்ததாக ராணுவ வீரர்கள் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் குடியுரிமை தொடர்பாக உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள நோட்டீஸ் குறித்து அவரது சகோதரி பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு இங்கிலாந்து குடியுரிமை இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 2015 பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி இங்கிலாந்து குடிமகன் என்று சுப்பிரமணியன் சாமி தனது புகாரில் குறிப்பிட்டிருந்தார். சுப்பிரமணியன் சாமியின் புகாரில் இங்கிலாந்தில் உள்ள பேக் ஆப்ஸ் என்ற நிறுவனத்தில் ராகுல் காந்தி முக்கிய பொறுப்பில் உள்ளார். அதில் ராகுல் காந்தி இங்கிலாந்து குடிமகன் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த புகாரை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மறுத்துவிட்டது. அதே போல் 2015 இந்த புகாரை உச்ச நீதிமன்றம் பொய் என்று கூறிவிட்டது. இந்த நிலையில் இது குறித்து தற்போது உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதில் அளித்துள்ளார். அதில் இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு காமெடியாக உள்ளது. மொத்த இந்தியாவிற்கும் ராகுல் காந்தி ஒரு இந்தியர்தான் என்று தெரியும். அவர் இங்கேதான் பிறந்தார் என்பதும் தெரியும். அவர் வளர்ந்ததை கூட எல்லோரும் கண்கூடாக பார்த்தார்கள். அதை ஏன் சிலருக்கு மட்டும் தெரியாமல் இருந்துள்ளது? அதை ஏன் இப்போது இவர்கள் கேள்வி எழுப்பி இங்கே வந்து இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் அளித்த அதிகாரத்தை பயன்படுத்தி புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமியின் அதிகாரத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிகமாக தலையீடு செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் புதுவையைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அரசின் அன்றாட நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் வகையில் துணைநிலை ஆளுநருக்கு கடந்த 2017 மத்திய உள்துறை அமைச்சகம் அளித்திருந்த சிறப்பு அதிகாரங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் லட்சுமி நாராயணன் குறிப்பிட்டிருந்தார். இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி மகாதேவன் முதலமைச்சரின் அதிகாரத்திலும் அன்றாட அலுவல்களில் தலையிடவும் கோப்புகளை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடவும் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. மேலும் யூனியன் பிரதேச அரசின் நடவடிக்கைகளில் தலையிடும் வகையில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்ற மத்திய அரசின் அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ் வாடியாவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஜப்பான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுமுறையை கொண்டாட ஜப்பான் சென்ற நெஸ் வாடியா போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். 25 கிராம் போதைப் பொருளை பாக்கெட்டுக்குள் மறைத்து அவர் எடுத்து சென்றுள்ளார். இதை மோப்ப நாய் உதவியுடன் கண்டறியப்பட்டது. இதனை எடுத்து அதனை தனது சொந்த தேவைக்காக எடுத்து வந்துள்ளேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை என அவர் அந்நாட்டு காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். இதனை ஏற்காத அவர்கள் வாடியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதையடுத்து நடந்த விசாரணைக்கு பின்னர் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக ஜப்பான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இமயமலையின் பனிமலை பகுதியில் ஏதி என்ற பனி மனிதன் வாழ்ந்ததாக இமயமலை பகுதிகளில் வசித்த மக்கள் தங்களின் புராண கதைகளில் கூறி வந்தனர். இங்கிலாந்தை சேர்ந்த சிலர் எவரெஸ்ட் பனிமலை பகுதியில் பயணம் மேற்கொண்டனர். இவர்களிடம் ஹென்றி என்ற நிருபர் கடந்த 1921 பேட்டி எடுத்தார். அவர்கள் பனிமலை பகுதியில் பெரிய கால் தடத்தை பார்த்ததாக தெரிவித்தனர். 1942 இமயமலையில் பயணம் செய்த இருவர் பனிமலை பகுதியில் இரு ராட்சத உருவம் நடந்து சென்றதை பார்த்ததாக கூறினர். அந்த உருவங்கள் 8 அடிக்கு குறைவாகவும் தலை முழுவதும் நீண்ட முடிகளுடனும் மடிந்த காதுகளுடனும் உடலில் செம்பழுப்பு நிறத்திலான முடியும் இருந்ததாக கூறினர். கடந்த 1986 அந்தோனி உல்டி ரிச் என்ற மலை ஏறும் வீரர் 500 அடி தூரத்தில் ஏதியை பார்த்ததாக போட்டோ ஆதாரத்துடன் கூறினார். அடுத்து அவர் கூறிய இடத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் சென்று ஆய்வு செய்த போது போட்டோவில் உள்ள உருவம் அப்படியே இருந்தது. அது ஏதி அல்ல, கரும்பாறை என அவர்கள் கண்டுபிடித்தனர். இதேபோல் இமயமலை பகுதியில் பயணம் மேற்கொண்ட பலரும் பனி மனிதன் பற்றி பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
இந்த நிலையில் நேபாளத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இராணுவ வீரர்கள் ஏதி எனப்படும் பனி மனிதனின் கால் தடத்தை கண்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். பனி மனிதன் கால் தடம் மிக பெரியதாக இருந்ததாக இராணுவ வீரர்கள் கூறியுள்ளனர். பனி மனிதனின் கால் தடம் இராணுவ வீரர்கள் மத்தியில் ஒருவித வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடக்கிறது. 48 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய மாநிலமான மராட்டியத்தில் 4 கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் முதல் கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 7 தொகுதிகளுக்கும், 18ஆம் தேதி 10 தொகுதிகளுக்கும், 23ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கும் என மொத்தம் 31 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது. 4வது மற்றும் இறுதி கட்டமாக மும்பையில் உள்ள 6 தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளிலும் நேற்று தேர்தல் நடந்தது. இதன்படி வட மும்பை, வடமேற்கு மும்பை, வடகிழக்கு மும்பை, வடமத்திய மும்பை, தென்மத்திய மும்பை, தென் மும்பை, நந்தூர்பர், துலே, திண்டோரி, நாஷிக், பால்கர், பீவண்டி, கல்யாண், தானே, மாவல், சிரூர், ஷிர்டி ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. 323 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் 17 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்காக 33,314 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 2,00,000 மேற்பட்டவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர், துணை இராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். குறிப்பாக மும்பை மற்றும் தானே மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அதிக பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஓட்டுப்பதிவு மாலை 6 மணியுடன் முடிந்தது. தேர்தல் நடந்த 17 தொகுதிகளிலும் 17% வாக்குகள் பதிவாகியதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் மும்பையில் உள்ள 6 தொகுதிகளும் மொத்தம் 55% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது மும்பையில் உள்ள தொகுதிகளில் 53% வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மராட்டியத்துடன் 4 கட்டமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேற்றுடன் முடிந்தது. 48 நாடாளுமன்ற தொகுதிகளில் சேர்த்து மொத்தம் 60.68% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று தேர்தல் நடந்த 17 தொகுதிகளிலும் வாக்குகள் பதிவான மின்னணு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கு மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. அந்த மையங்களுக்கு ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. நாடு முழுவதும் மே 23ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அப்போது மராட்டியத்தின் 48 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி மீது அவருடைய மனைவி ஹசின் ஜஹான் கடந்த ஆண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். முகமது ஷமிக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும், முகமது ஷமியும் அவரது குடும்பத்தினரும் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். முகமது ஷமி தரப்பிலும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. முகமது ஷமி மீது அவரது மனைவி தெரிவித்த சூதாட்ட புகாரில் உண்மை இல்லை என்பது தெரிய வந்ததால் அவர் இந்திய அணியில் தொடர்ந்து விளையாட அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் IPL போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் இடம்பெற்று விளையாடி வருகிறார். முகமது ஷமியின் குடும்பத்தினர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்ரோஹாவை அடுத்துள்ள அலிப்பூர் கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு நேற்று முன்தினம் முகமது ஷமியின் மனைவி ஹசின் ஜஹான் சென்றார். முகமது ஷமியின் குடும்பத்தினர் அவரை வீட்டுக்குள் அனுமதிக்க மறுத்ததால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்தார். இதனால் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து முகமது ஷமியின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனை அடுத்து ஹசின் ஜஹானை கைது செய்த காவல்துறையினர் அங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவரை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. அதன் பிறகு ஹசின் ஜஹான் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், முகமது ஷமி எனது கணவர், அந்த வீட்டுக்குள் நுழைய எனக்கு முழு உரிமை இருக்கிறது, ஆனால் நான் எப்பொழுது அந்த வீட்டில் தங்க முயற்சித்தாலும் எனது மாமனாரும் மாமியாரும் என்னையும் என் குழந்தையையும் வெளியே தள்ள முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு இராணுவத்திற்கு அதிக செலவிட்ட நாடுகள் பட்டியலில் உலகளவில் இந்தியா 4வது இடம் பெற்றுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது. நேற்று வெளியான அந்த ஆய்வு முடிவுகளில் இராணுவத்திற்கு அதிக செலவு செய்யும் நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. அமெரிக்க முதலிடத்திலும், சீனா 2வது இடத்திலும், சவுதி அரேபியா 3வது இடத்திலும் உள்ளது. முதல் 5 இடங்களில் பிரான்சும் இணைந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இராணுவத்தை பலப்படுத்தும் வகையில் புதிய போர் விமானங்கள், போர் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள்,
பீரங்கி துப்பாக்கிகள் மற்றும் காலாட்படை ஆயுதங்கள் ஆகியவற்றில் இந்தியா அதிக முதலீடு செய்துள்ளது. எனவே கடந்த 2017 ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இராணுவத்திற்கு ₹6,650 கோடி செலவு செய்து 4வது இடத்தில் உள்ளது. ஏனெனும் இந்தியா தங்கள் சந்திக்கும் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு இந்த தொகை போதுமானதாக இருக்காது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆய்வின்படி தங்கள் இராணுவத்திற்கு ஆண்டுக்கு ₹25,000 கோடி செலவு செய்து சீனா 2வது இடத்தில் உள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு படைகளுக்கு ஆண்டுக்கு ₹140 கோடி செலவு செய்து 20வது இடத்தில் உள்ளது. நாலாசோபரா பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க காரில் எழுத்து சென்றதாக சிவசேனா மேலவை உறுப்பினர் மீது வழக்கு பதிவு. மும்பை ஹவுரா வழித்தடத்தில் பெட்ரோல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து. ஷிர்டி விமான நிலையத்தில் ஓடுபாதையில் இருந்து விலகி சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானி பணியிடை நீக்கம். தெலுங்கானாவில் மாணவிகள் இளம் பெண்கள் பலாத்காரம் செய்து படுகொலை செய்தது தொடர்பாக நபர் கைது. தானா மாவட்டம் அம்பர்நாத் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வாக்களித்த காட்சியை பதிவு செய்து வைரலாக வெளியிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தானா மாவட்டம் அம்பர்நாத் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் டி எம் போயிர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பின் போது பதிவு செய்த காட்சிகளை வைரலாக வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் ரகசியமாக நடைபெறும் வாக்குப்பதிவு குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. போயிர் பதிவு செய்த வீடியோவில் வாக்களிக்கும் நபர் தெளிவாக தெரியும் வகையில் உள்ளது. இந்நிலையில் இது குறித்து அவரிடம் கேட்டபோது வீடியோ எடிட் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். நாலாசோபரா பகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க காரில் பணம் எடுத்து சென்றதாக சிவசேனா கட்சி மேலவை உறுப்பினர் பாட்டக் மீது துளிச் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 4வது கட்ட வாக்குப்பதிவு மும்பை உள்ளிட்ட 17 தொகுதிகளில் நடைபெற்றது. நாலாசோபரா பகுதியில் தேர்தல் நடைபெற்ற போது வாக்காளர்களுக்கு கொடுக்க காரில் பணம் எடுத்து சென்றதாக சிவசேனா மேலவை உறுப்பினர் பாட்டக் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பறக்கும் படையினர் அவரது காரை சோதனை செய்த போது காரில் இருந்து ₹64,000 இருந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து வசாய் சட்டமன்ற உறுப்பினர் ஹிதேந்திர தாக்கூர் கூறிய போது தானா பகுதியைச் சேர்ந்த ரவீந்திர பாட்டக் நாலாசோபரா பகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்ய வந்த சம்பவம் வியப்பாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பெட்ரோல் ஏற்றி வந்த சரக்கு ரயில் திம்தாலி ரயில் நிலையத்தில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை ஹவுரா ரயில் வழித்தடத்தில் பெட்ரோல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் திம்தாலி ரயில் நிலையம் சென்றபோது தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. பிலாய் நோக்கி சென்ற சரக்கு ரயில் பெட்ரோல் டேங்கரில் நேற்று பிற்பகல் 2:30 தீ விபத்து ஏற்பட்டது. பட்னேரா ரயில் நிலையம் அருகில் உள்ள திம்தாலி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இது குறித்து விசாரணை நடத்த உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். டோம்பிவிலி பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி வித்யாலயா பள்ளி வாக்கு அவடியில் தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டோம்பிவிலி மேற்கு பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி வித்யாலயா வாக்கு சாவடியில் பணியாற்றிய தேர்தல் அலுவலர்கள் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து பாஜக பிரமுகர் பேராசிரியர் பிரக்னேஷ் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். அதில் தேர்தல் அலுவலரின் மேஜையில் குறிப்பிட்ட வேட்பாளரின் செய்தித்தாள் விளம்பரம் இருந்ததாகவும் அது வாக்காளரின் பார்வையில் தெரியும்படி இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து தகவல் வைரலாக பரவியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நவி மும்பை காமோட்டேயில் நவநிர்மன் சேனா பிரமுகர் பிரசாந்த் ஜாதவ் மீது பாஜக மாநகராட்சி உறுப்பினர் விஜய் ஜிப்ளங்கல் மற்றும் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நவி மும்பை காமோட்டே பகுதியில் நேற்று நடு இரவு நவநிர்மன் சேனா கட்சி தொண்டர் பிரசாந்த் ஜாதவ் பாஜக மாநகராட்சி உறுப்பினர் விஜய் ஜிப்ளங்கல் மற்றும் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டார். தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காமோட்டை செக்டர் 7 உள்ள சொப்பன்கர் குடியிருப்பு பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்த பிரசாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
சம்பவம் தொடர்பாக காமோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தேவிதாஸ் சோனேவானே விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். சிறிடி விமான நிலையத்தில் ஓடு பாதையை விட்டு ஸ்பைஸ் ஜெட் விமானம் சென்றதால் விமானி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஷிர்டி விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் விலகி சென்ற சம்பவத்தை தொடர்ந்து பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகள் விமானத்தில் 2.5 மணி நேரம் சிக்கிக் கொண்டனர். பின்னர் அவர்கள் பத்திரமாக இறக்கப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து விமானி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விமானத்தை ஓடுபாதைக்கு கொண்டு வர மும்பை, புனே, அவுரங்காபாத் பகுதியிலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு உள்ளதாக விமான நிலைய இயக்குனர் திறன் போஸ்லே தெரிவித்தார். பெங்களூரு நோக்கி வந்த ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று தடம் புரண்டது. அகர்தலா நகரில் இருந்து பெங்களூரு நோக்கி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று வந்து கொண்டிருந்தது. அசாம் மற்றும் திரிபுரா எல்லை அருகே இந்த ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் ரயிலின் பெட்டி ஒன்று தண்டவாளத்தில் இருந்து விலகியது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து விபத்து நிவாரண ரயில் ஒன்று மூத்த மண்டல அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். ரயில் தடம் புரண்டது பற்றி விசாரணை நடந்து வருகிறது. இதற்காக அசாம் மற்றும் திரிபுரா எல்லை பகுதி அருகே உள்ள சுராய்புரி பகுதிக்கு ரயில் கொண்டு செல்லப்பட்டு உள்ளது. மும்பை மாட்டுங்கா மேற்கு ரயில் நிலையம் அருகில் பிரபல பல்பொருள் அங்காடி உள்ளது. தேர்தல் காரணமாக நேற்று அந்த பல்பொருள் அங்காடி மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாலை 4:45 அளவில் பல்பொருள் அங்காடிக்குள் இருந்து குப்பு குப்புவென கரும் புகை வெளியேறியது. அடுத்த சில நொடிகளில் பல்பொருள் அங்காடி பயங்கரமாக தீ பற்றி எரிந்தது. தீ மலமளவென பரவி கொழுந்து விட்டு எழுந்தது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் நாலாபுரமும் சுற்றி நின்றபடி தண்ணீரை பீச்சி அழித்து தீயை அணைக்க போராடினார்கள். ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திரண்டினார்கள். தொடர்ந்து தீ வேகமாக பரவி எழுந்து கொண்டிருந்ததால் தீயணைப்பு பணி கடும் சவாலாக மாறியது. இரவு 7 மணிக்கு பின்னரும் தீயணைப்பு பணி தொடர்ந்து நீடித்தது. தீ விபத்து காரணமாக அங்குள்ள சாலையில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. தீ விபத்து பற்றி அறிந்ததும் அந்த பகுதியில் ஏராளமானோர் திரண்டு விட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு உண்டானது. பல்பொருள் அங்காடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்குள்ள ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமாகிவிட்டன. தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோர்கள் முதல் அரசாங்கம் வரை அனைவருக்கும் பப்ஜி விளையாட்டு பிரச்சனையாகவே இருக்கிறது. பள்ளி சீரார்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விளையாட்டுக்கு அடிமையாகி வருவதாக அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேறெந்த விஷயத்தின் கவனத்தை செலுத்த விடாமல் அவர்களை முடக்கி விடுகிறது. இந்த ஆன்லைன் விளையாட்டுகளால் மாணவர்களின் கவனம் சிதறுவதாக பெற்றோர்கள் கவலைப்படுகின்றனர். மாணவர்களின் கைகளில் செல்போன் இருப்பதால் அவர்கள் ஆன்லைன் கேம் விளையாடுவதை தடுக்க முடிவதில்லை. அந்த வகையில் பப்ஜி கேம் தற்போது இந்திய அளவில் மிகவும் பிரபலமாக உள்ளது. அதே வேளையில் விளையாடுபவர்களை பப்ஜி விளையாட்டி அடிமையாக்கி விடுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் தன்னுடைய திருமணத்தின் போதே மணமேடையில் அமர்ந்து கொண்டு மணமகன் பப்ஜி விளையாடும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோ எடுக்கப்பட்டு டிக்டாக்காக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் தன்னுடைய மனைவி அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்க புது மாப்பிளை கையில் செல்போனை வைத்து கொண்டு பப்ஜி விளையாடுகிறார். மேலும் ஒருவர் அன்பளிப்பு வழங்குகிறார். அதனை தட்டிவிடும் மணமகன் மீண்டும் பப்ஜியில் மூழ்குகிறார். இது உண்மையான வீடியோவா அல்லது டிக்டாக்காக நடித்து எடுக்கப்பட்ட வீடியோவா என்பது தெரியவில்லை. ஆனால் மணமேடையில் புது மாப்பிளை பப்ஜி விளையாடும் வீடியோ பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. தெலுங்கானாவின் யாத்கிரி மாவட்டத்தில் உள்ள ஹாஜிபூர் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 4 நாட்களுக்கு முன் மாயமானார். அவரை கண்டுபிடித்து தருமாறு பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்திருந்த நிலையில் சிறுமியின் கைப்பை பாழடைந்த கிணறு ஒன்றின் அருகே கண்டெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு கிணற்றை ஆய்வு செய்த போது அதில் மாயமான மாணவியின் உடல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கிணற்றின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனிடம் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அந்த பகுதியில் பேருந்து வசதி இல்லாததால் மாணவிகளை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள ஸ்ரீனிவாசன் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்து உடலை மறைக்க கிணற்றினுள் வீசியுள்ளார். இது போன்று கடந்த 1 மாதத்திற்கு முன் மோனிஷா என்ற இளம் பெண்ணையும் பலாத்காரம் செய்து
உடலை கிணற்றினுள் வீசியதாக விசாரணையில் ஸ்ரீனிவாசன் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து கிணற்றில் சோதனையிட்ட போது மேலும் பல எலும்பு கூடுகள் கைப்பற்றப்பட்டன. இதே போல 4 ஆண்டுகளுக்கு முன் 2 இளம் பெண்கள் மாயமான சம்பவத்திலும் ஸ்ரீனிவாசனுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தகவலை அறிந்து ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் ஸ்ரீனிவாசன் வீட்டை தீயிட்டு கொளுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலம் பால்டிமோர் நகரில் தேவாலயம் ஒன்று உள்ளது. நேற்று முன்தினம் மாலை இந்த தேவாலயத்துக்கு அருகே திறந்த வெளி விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் பலர் உணவை பெறுவதற்காக வரிசை காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென அங்கிருந்த அனைவரையும் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார். இதனால் பீதியடைந்த மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாலாபுரமும் சிதறி ஓடினர். ஏனெனும் இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். துப்பாக்கி சூடு குறித்த தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் அதற்குள் தாக்குதல் நடத்திய அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் படுகாம அடைந்த நபர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய வங்கிகளுக்கு ₹9,000 கோடி திருப்பி செலுத்த வேண்டிய வழக்கில் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு கொண்டு வர இந்திய அரசு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. விஜய் மல்லையாவை நாடு கடத்த இங்கிலாந்து உள்துறை செயலாளரும் கையெழுத்திட்டுள்ளார். இதனை எதிர்த்து விஜய் மல்லையா மேல்முறையீடு செய்துள்ளார். இதற்கிடையே மீண்டும் வங்கி கடனை 100% திருப்பி செலுத்தி விடுகிறேன் என விஜய் மல்லையா உறுதியளித்துள்ளார். விஜய் மல்லையா ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், ஜெட் ஏர்வேஸ் வீழ்வு தொடர்பான டிவி தொலைக்காட்சிகளின் விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊழியர்கள் சம்பளம் பெறாத விவகாரம், வேலையின்மை, வேதனை, கஷ்டம், வங்கியில் இருக்கும் செக்யூரிட்டி, மீட் எழுவதற்கான வாய்ப்பு குறித்து விவாதம் நடக்கிறது. ஆனால் இங்கு நான் 100% வங்கி கடனை திருப்பி செலுத்தி விடுகிறேன் என உறுதியாக கூறினேன். ஆனால் வங்கிகள் அதனை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்? இந்தியாவில் கிங்ஃபிஷர் உள்பட பல்வேறு விமான நிறுவனங்கள் சரிவை சந்தித்துள்ளன. முன்னர் எதிர்பார்க்கவே முடியாத நிலையில் இருந்த ஜெட் ஏர்வேஸும் சரிவை சந்தித்துள்ளது. இவை எல்லாம் வர்த்தக தோல்விகளாகும். ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு என் மீது மட்டும் குற்ற வழக்குகளை தொடர்ந்துள்ளன. 100% திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்ற பின்னரும் இது நடக்கிறது. ஏன் என்னை மட்டும் என்பது மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது என கூறியுள்ளார். நார்வே நாட்டின் ஆர்க்டிக் கடலோர பகுதியில் ரஷ்ய நாட்டு சேனம் பொருத்தப்பட்ட பெலுகா வகை திமிங்கலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அதற்கு ரஷ்ய கடற்படை பயிற்சி அளித்திருக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் நார்வே நாட்டு வல்லுநர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த சேனத்தில் கோப்ரோ கேமரா தாங்கி ஒன்று இருந்ததாகவும், அதில் இருந்த அடையாளம் ஒன்று அது ரஷ்யாவை சேர்ந்தது என்பதை காட்டுவதாகவும் கடல் உயிரியலரான பேராசிரியர் அவுடன் ரிகார்ட்சன் என்ற அந்த வல்லுநர் கூறியுள்ளார். நார்வே நாட்டு மீனவர் ஒருவர் அந்த சேனத்தை திமிங்கலத்தில் இருந்து கலற்றினார். ஆனால் தமது சக ரஷ்ய விஞ்ஞானி ஒருவர் அது ரஷ்யாவில் பயன்படுத்துவதை போன்ற கருவி அல்ல என்று கூறியதாகவும் ரிகார்ட்சன் கூறினார். ரஷ்யாவுக்கு அந்த பிராந்தியத்தில் கடற்படை தளம் ஒன்று உள்ளது. இங்கோயா என்ற ஆர்க்டிக் தீவின் கடற்கரையில் இருந்து புறப்படும் நார்வே நாட்டு படகுகளை பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த திமிங்கலம் பல முறை அணுகியுள்ளது. இந்த இடம் ரஷ்யாவின் வடதிசை கடற்படை தளம் அமைந்துள்ள முர்மான்சுக் என்ற இடத்திலிருந்து 415 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெலுகா வகை திமிங்கலங்கள் ஆர்க்டிக் கடலை தாயகமாக கொண்டவை. பெலுகா திமிங்கலத்தின் சேனம் அகற்றப்படுவதை காட்டும் வீடியோ ஒன்றை நார்வேயின் பொதுத்துறை ஒளிபரப்பு நிறுவனமான என்ஆர்கே வெளியிட்டுள்ளது. அந்த திமிங்கலத்தின் தலையையும் துடுப்பு பகுதியையும் சுற்றி அந்த சேனம் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்ததாகவும் அதில் கிளிப்புகள் இருந்ததாகவும் பேராசிரியர் ரிகார்ட்சன் பிபிசியிடம் தெரிவித்தார். கோப்ரா கேமராவுக்கான தாங்கி இருந்ததாகவும் ஆனால் அதில் கேமரா இல்லை என்றும் அவர் கூறினார். அதே போன்ற பரிசோதனைகளை தாங்கள் செய்வதில்லை என்றும், ஆனால் தாங்கள் நாட்டுக்கு கடற்படை சில ஆண்டுகள் பெலுகா திமிங்கலத்தை பிடித்து பயிற்சி அளித்ததாகவும் அது தொடர்புடையதாக இந்த திமிங்கலம் இருக்கலாம் என்றும் ரஷ்ய சகா தெரிவித்தார் என்று ரிகார்ட்சன் தெரிவித்தார். பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவில் சிறப்பு திட்டம் ஒன்றின் கீழ் டால்பின்களுக்கு கடல் சிங்கம் என்னும் விலங்குகளுக்கும் கலிபோர்னியாவில் அந்நாட்டு கடற்படை பயிற்சி அளித்தது. அமெரிக்கா கப்பல்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மர்ம நபர்கள் கடலுக்கு அடியில் இருந்தால் அவர்களை கண்டுபிடிக்க இத்தகைய கடல்வாழ் உயிரிகள் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்கா கடற்படை இணையதளம் குறிப்பிடுகிறது. பாளையங்கோட்டை கேடிசி நகரை சேர்ந்தவர் முருகன். இவர் தனது மருமகன்கள் ராஜசேகர், நிரஞ்சன் குமார், உறவினர் களக்காட்டை சேர்ந்த நம்பி,
பேத்தி தர்மிகா ஆகியோருடன் காரில் இன்று அதிகாலை ஆலங்குளம் அருகே உள்ள அடைக்கலைப்பட்டினத்துக்கு மட்டன் வாங்க புறப்பட்டனர். காரை ராஜசேகர் ஓட்டினார். ஆலங்குளம் அருகே கரும்புலியூத்து பகுதியில் கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே ஒரு லாரி வந்தது. காரும் லாரியும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. மோதிய வேகத்தில் கார் லாரிக்குள் புகுந்தது. இதனால் காரின் முன்பகுதி லாரியில் சிக்கி நொறுங்கியது. காருக்குள் இருந்த முருகன், நிரஞ்சன் குமார், ராஜசேகர், நடராஜன், குழந்தை தனிகா ஆகிய ஐந்து பேரும் காருக்குள் இருந்தவாறே உடல் நசுங்கி இரத்த வெள்ளத்தில் பிணமானார்கள். அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்து அப்பகுதியை உலுக்கியது. கார் லாரியின் அடியில் சிக்கியிருந்ததால் பலியானோரை உடனடியாக மீட்க முடியவில்லை. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போராடி கார் மீட்கப்பட்டது. விபத்தில் பலியானவர்களில் ராஜசேகர் அமெரிக்காவிலும், நிரஞ்சன் குமார் பெங்களூருவிலும் சாப்ட்வேர் பொறியாளராக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனத்த மழையில் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்தில் இருந்த 300க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்த சோகமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூந்தங்குளத்தில் பறவைகள் சரணாலயத்தில் செங்கால் நாரை, கூளைக்கடா, நத்தை கொத்தி நாரை உள்ளிட்ட பறவைகள் அதிகம் வசிக்கின்றன. அத்துடன் சைபீரியா, மங்கோலியா போன்ற நாடுகளிலிருந்து பட்டை தலை வாத்து, ஊசிவால் வாத்து, தட்டை வாயன், செண்டு வாத்து, முக்குளிப்பான், கொக்குகள் என நீர் பறவைகள் ஆண்டுதோறும் கூந்தங்குளத்திற்கு வருகை புரிகின்றன. மொத்தமாக 247 வகையான பறவைகள் இனங்கள் இங்கு கூடுகட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன. வழக்கமாக ஜனவரி மாதத்தில் வரும் பறவைகள் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் இங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்து குஞ்சு பறவைகளுடன் தங்களின் சொந்த ஊர் செல்லும். இந்நிலையில் நேற்று வள்ளியூர், நாங்குநேரி சுற்று வட்டார பகுதியில் இடி மின்னல் சூறை காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதில் கூந்தங்குளம் பகுதியில் இருந்த ஏராளமான மரங்கள் சாய்ந்து விழுந்து 300க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்தன. இதையடுத்து கால்நடை நோய் புலனாய்வு பிரிவின் உதவி இயக்குநர் சம்பவ இடத்துக்கு வந்து உயிரிழந்த பறவைகளை பார்வையிட்டார். கால்நடை மருத்துவ குழுவின் உதவியுடன் காயமடைந்த பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காற்று மழையில் சிக்கி 100க்கணக்கான பறவைகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்று முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியின் குடியுரிமை குறித்து பிரியங்கா காந்தி விளக்கம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு மத்திய அரசு அளித்த அதிகாரத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொழிலதிபர் நெட் பாடியாவுக்கு 2 ஆண்டுகள் சிறை. இமயமலையின் அடிவாரத்தில் பனி மனிதரின் கால் தடத்தை பார்த்ததாக ராணுவ வீரர்கள் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.